கடலரினும் நுணகழல் தொழுதெழுவே கடத்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகன் விடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று கூலியகோன் பொழித்த புகழியகோன் கடல் போற்றி ஆழமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் மன்றொண்டர்வதம் போற்றி ஊளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் எண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பாலுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழுக மாதோ சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொராது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலொடு சிவனோல் உணர்ந்து மும்மை பொருளுணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அழகர மகாதேவாம் எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமுனையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணிச பெருமான் பொன்னார் திருவடிமலர்களே அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து செல்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிமலர்களையும் அடியேன் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் சமி மந்தார உற்பத்தி படலம் பார்த்தோம். சமி என்றால் வன்னி. அந்த சமியும் மந்தாரனும் இரு மரங்களாக புருசுண்டி முனிவரை பார்த்து அவர்கள் எள்ளி நகையாடினதன் பலனாக அவர்கள் மரமானார்கள். இப்பொழுது அவர்களுடைய தந்தையார் விநாயக பெருமானிடம் வணங்கி அவரிடம் வரம் கேட்கிறார். இவர்கள் இருவரையும் மாற்று சுவாமி என்ன சொல்றார், நான் கொடுத்த அந்த வரத்தை மாற்ற செய்ய என்னால் முடியும், ஆனால் அடியார்கள் கொடுத்த வரத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தடியில் இந்த அடியை வந்து இந்த மரத்தடியில் அமர்ந்திருக்கிறேன், இந்த வன்னிப்பத்திரதனால பூஜை பண்ணா புண்ணியோங்கிற அந்த இதை அடுத்த பலனாக அவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த சாபத்தின் தீர்வாக அந்த இருவரும் மரங்களாக இருக்கின்றார்கள். இதை அன்னை உமாதேவிக்கு பரமேஸ்வரன் கூறுகிறார். தேவேந்திரன் சூரசேன மகாராஜனுக்கு கூறுகிறார். பிதிர்தேவனுக்கு பிரம்மதேவன் கூறுகிறார். இப்பொழுது தேவர்கள் சாபம் தீர்த்த படலம் என்று இந்த தலைப்பு இருக்கிறது. வன்னியை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இதுக்குள்ள தேவர்கள் எப்படி வந்தாங்கன்னு நினைக்கக்கூடாது. அப்ப இந்த வன்னி பத்திரத்தினால நம்ம பூஜை பண்ண பலன்தான் இப்பொழுது தேவர்கள் சாபம் தீர்த்த படலம் என்ற படலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம் காவி காவி தடங்கட்பனை ஒருதோர் காயே காயத்திரியை உடன் கொண்டு சாவித்திரியை மனையிருத்தி செய்யவரை சாரலின் அன்பின் ஆவித்துணையாகிய எண்டோழன் அமலானந்த பெருவாழ்வை பாவித்தி இனிய மகமொன்று பண்ணத் தொடங்கினான் மறையோன். நான்மறையோனாகிய பிரம்மா என்ன செய்கிறாரு, ரெண்டு மனைவி, ஒன்று காயத்ரி இன்னொன்று சாவித்ரி. இந்த சாவித்ரி என்ப மனைவியை வீட்டில் இருத்திட்டு நீங்க இருமா சத்தியலோகத்தில், நான் காயத்ரியாகிய சரஸ்வதியை கூட்டுட்டு தான் வந்து செய்யவரைச்சாரல்ல
ஒரு யாகம் நடத்தப் போகின்றேன். எண்டோள் அமலானந்த பெருவாள் எட்டு தோள்களை வீசி நின்றாலும் பிரான் அமர்ந்திருக்கின்ற பரமேஸ்வரனுக்கு அதான் எண்டோள் வீசி நின்று ஆடும் பிராண்டனை கண்காள் காண்மின்களோ என்று நமது அப்பர் பெருமான் கூறுவார். அந்த எண்டோள் வீசி நின்று ஆடுகின்ற பெருமானை வழிபடுவதற்கு அவருக்கு ஒரு மகம் ஒன்று பண்ணுவதற்காக, மகம் என்றால் யாகம் பண்ணுவதற்காக நான் வரையும் காயத்ரியை அழைத்து கொண்டு சாவித்திரியை வீட்டில் வச்சுட்டு கிளம்பிட்டாரு பிரம்மா. பிள்ளை மதியம் வெள்ளருகும் பிணைந்த சடிலத்து ஏரம்பன் வள்ளல் கமல மலர்த்தாள்கள் வழிபாடாற்றாதி வாற்றாது அற்றுதல தள்ளும் இடை பூநிலம் கொங்கை சாவித்திரி கேட்டு உளமழுங்கி வெள்ளற்கரிய வெகுளியோடு வேள்விச்சாலை சென்றடுத்தாள். பிள்ளை மதியையும் வெள்ளருகையும் புனைந்த திடாமகடத்தையுடைய கணேச மூர்த்தியை வழிபடல, ஏரம்ப விநாயக பெருமானுடைய வழிபாடை முதல்ல பண்ணாம நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது நிறைவு பெறாது, அதுல இடைஞ்சல்கள் வரும். அவனை நினைத்து வழிபடுபவர்களுடைய விக்கினத்தை கெடுப்பான், அவனை நினைக்காதவர்களுக்கு விக்கினம் கொடுப்பான். அன்று மகாவிஷ்ணு அவர் மலைப்பாம்பாகலையா பார்த்தோம் இல்லையா, அதுபோல இங்கே தேவர்கள் இவர் பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, கைலாய மலைச்சாரல்ல போய் பரமேஸ்வரனை நோக்கி ஒரு யாகத்தை செய்ய போறவரு முதல்ல விநாயக பெருமானை வழிபாடாற்றாமல் அந்த யாகத்தை செய்ய போயிட்டாரு. அப்ப அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் அல்லவா. உடனே வீட்டில் இருக்கின்ற அந்த சாவித்திரி அம்மையாருக்கு பயங்கர கோபம், நம்மளை விட்டுட்டு காயத்ரியை அழைச்சிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா உள்ளம் மழுங்கி கோபத்தோட மனம் மழுங்கி யாகசாலையை வர்றாங்க. வேகமா இவர் நடத்த போகின்ற யாகசாலைக்கு வர்றாங்க. அங்கு யாகசாலையில அழகாக ஹோமகுண்டங்கள்லாம் செஞ்சு யாகத்துக்கு வேண்டிய அபிஷேக அந்த ஹோம திரவியங்கள் எல்லாம் அங்க அழகா அடுக்கி வச்சிருக்கிறாரு பிரம்மா. இந்த அம்மா சாவித்திரி கோபத்தோட வர்றார். செந்தாமரை கண் அறிய மகவான் தேவர் முதலாம் குழுவினர்தல் நந்தா மகிழ்ச்சி முக நோக்கி நரை கொப்பொழிக்கும் இதழ் நாளத்து நந்தாமரையான் எனை நீக்கி ஆற்றும் வேள்விக்குடனிருந்தி முந்தா நின்ற நீர் வடிவாய் உருவீர் வெவ்வேர் என சபித்தாள். கோபத்தோட வர்றா இந்த அம்மா. வந்த உடனே அந்த யாகசாலையில யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா மகாவிஷ்ணு இருக்காரு, பிரம்மா இருக்கு, இந்திரன் இருக்கிறாரு, தேவாதி தேவர்களெல்லாம் இருக்கின்றார்கள். மகாவிஷ்ணு பக்கத்துல லக்ஷ்மி அம்மையா இருக்கிறார், எல்லாரும் அவங்கவுங்க மனைவியோட இந்திரன் பக்கத்துல இந்திராணி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கவும் இந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். இப்ப நம்மளை மட்டும் அழைச்சிட்டு வரலன்னு கணவன்ட்ட வந்து சண்டை போடுறதை விட்டுட்டு அவர் நடத்திக்கிட்டு இருக்க அந்த யாகசாலை அழகாக அமைத்து கொண்டிருக்கின்ற அந்த யாகசாலைக்கு கோபத்தோடு வந்து பார்த்துட்டு என்னைய வந்து என்னுடைய நாயகன் என்னை அழைத்து வந்து செய்யாத இந்த யாகத்துல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த நிமிடமே சல உருவாக கடவுது, ஜலம் என்றால் நீர், நீர் வடிவாய் ஒரு வீர் வெவ்வேறென சபித்தால். எல்லாரும் ஒவ்வொரு பக்கமும் தண்ணீரா போங்கட்டா. அந்த அம்மையார் யாரு, சாவித்திரி அம்மையார். உடனே மகாவிஷ்ணு தேவேந்திரன் எல்லாரும் அப்படி தண்ணியா மாறிட்டாங்க, மாறி யாகசாலையை சுத்தி சுத்தி அங்க அங்க யாகசாலைக்குள்ள திரவியங்கள்லாம் இருக்கும் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள கிடக்குது. என்ன செய்வது, இந்த அம்மா சாபத்தோட அப்படியே கோபத்தோட போறாங்க. பொருள்கள் எல்லாம் நனைந்து விட்டது. செழித்த முனிவர் மணிமொழி தேவர் முதலாம் அனைவோரும் கொளித்த வெகுளி சாபத்தால் குளிர் நீராகி வெவ்வேறாய் சுளித்தி தரங்கத்தின் பரப்பி திடுவை எழுது சொறி வேள்வி அழித்து அங்குள்ள பல பொருள்களும் அரங்க தழுவி ஒழுகினராள். அங்க இருக்கிற பொருள்களை பூரா தண்ணி அப்படியே தழுவி ஒழுகிடுச்சு. உரிமை தலைவர் புனல் வடிவாய் ஒழுகும் செயல் கேட்டு உளம் பதறி உரிமை தனங்கள் கமலை முதல் அமரர் மகளிர் அனைவோரும்
கரிமத்தகத்தின் அரிதாக்க கழக என கழக எனவே நிலநிலவு விரிமுத்திரையும் ஒளிர்ச்செய்ய வெற்பின் விரிஞ்சந்தனை அடுத்தார். இப்போ இதை பார்த்த இதை கேட்டு லக்ஷ்மி முதலிய அவரோட மனைவிகள் தேவருடைய மனைவிகள் எல்லாம் என்ன செய்ய சையவர சாரலார் அமர்ந்திருக்கின்ற பிரம்மாவை பார்க்க ஓடோடி வர்றாங்க. என்னப்பா எங்க வீட்டுக்காரெல்லாம் அழகா கருட வாகனத்துல வந்தாரு, வந்து இந்த யாகத்துல கலந்துக்க வந்தவர் இப்ப நீர் வடிவாய் அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த அம்மா கோபத்தோட, வைகுந்தத்துக்கு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு அந்த அம்மா கோபத்தோட வந்து கேட்கிறா. யார பார்த்து? பிரம்மாவை பார்த்து. குண்டத்திடை தீ வளர்ப்பாய் போர் கொதித்து தனியா வெகுழுத்தி மண்டக்குடிமா திருவிழியின் வளர்த்து தமியேயா உதரத்தி கொன் கெண்டி கிழம வளர்த்திட்டாய் கேடிலாதை அது கேடிலாதா அதுவன்றி அண்டற்கரிய புனல் வடிவும் அளித்தாய் இனி போக்குரை என்றார். நீர் யாகத்திற்கு தீயை வளர்ப்பது போல உமது பத்திக்கு கோபத்தீயை உண்டாக்கி எங்களுடைய தலைவர்களெல்லாம் தண்ணீர் வடிவை கொடுத்து விட்டாயே, இப்ப எங்களுடைய வழிற்றில் தீயை கொதிக்க விட்டீரே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து லக்ஷ்மியில வந்து சண்டை போடுதா பிரம்மா கிட்ட. பிரம்மா ஒண்ணுமே அவருக்கு தெரியல, இருந்தாலும் பதறி முழிக்கிறாரு, எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. இனிய மொழியங்கு அவர்க்கெல்லாம் இயம்பி இனி சற்று இருமின்கள் புனித மகளிர் காணுங்கள் புலம்பு தீர்த்து என நாடி கனிமென் மொழியால் பாகத்து கடவுளாரை உளத்திருத்தி நனிமை தவத்து இனிதிருந்தான் நாதர் அவன் முன் தோன்றினார். இப்ப கொஞ்சம் கவலைப்படாம இருங்க, நான் இதுக்கு ஏதாவது செய்யறேன் அப்படின்னு இனிய மொழியில அவங்களை எல்லாத்தையும் அமைதிப்படுத்துறாரு பிரம்மா. நான் உங்களுக்கு நிச்சயமாக இதுக்கு ஏதாவது செய்யறேன், என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவர் நேர பரமேஸ்வரனை, உமா பரமேஸ்வரின் மனாளராகிய சிவபெருமானை மனத்துல இருத்தி அப்படியே தவத்தில் இருக்கின்றார் பிரம்மா. உடனே சுவாமி பாப்பாரா, சதுர் வேதங்களுக்கெல்லாம் காண்டற்கரிய மூர்த்தியாகிய பரமேஸ்வரன் அப்படியே இவருக்கு காட்சி கொடுக்க வருகிறார். இவர் முன்னால தோன்றுகிறார், உமாதேவியோடு தோன்றுகிறார். திமில வரைகன் முறையிட்டு தேடி திரிந்தும் காணாதா இமிலின் விடையேற்றிடை விடையேற்றிடை உமையோடு எதிர் நிற்பக்கண்டி எழுந்து சிமிழித்தயிற்கு அங்காந்தி வரும் தேவன் மகன் மென்மலர் தூவி துமில படை போர்க்காலன் உயிர் தொலைத்த மலத்தாள் பணிந்திறந்தான். ரிஷப வாகனத்துல உமா பரமேஸ்வரனாகிய வந்திருக்கின்ற பரமேஸ்வரனை பார்த்து பிரம்மா வந்து அப்படியே அவருடைய திருவடியில சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குற. பரமேஸ்வரா கற்பக மலரால அப்படியே அவருடைய திருவடியில பாதத்துல கொட்டுறாரு. என்னுடைய பிரச்சனையை நீதான்ப்பா தீர்த்து வைக்கணும், நான் என்ன பண்ணுவேன், இப்ப தேவர்கள்லாம் இப்ப தண்ணீர் வடிவை மாற்றி மீண்டும் அவர்களுடைய வடிவம் வர வேண்டும், தேவ வடிவம் வர வேண்டும் என்று இவர் பிரம்மா விண்ணப்பிக்கின்றார். இப்ப சாமி சொல்றாரு, அப வடிவம் அமரருக்கு இங்க இங்க அகல அருளா எனும் பதுமநாபன் மகனை முக நோக்கி நங்கை பாகரை ஐங்கரத்தோன் கோபமகள பூசை புரி உயிற்றில் பூசை முன்பிறந்த சாபம் வருவதில்லை வேள்வி சலங்கள் இலை என்று உரை தொழிந்தான். நீ யாகம் செய்யும் போது விநாயக பெருமான வணங்காம செஞ்ச பலன்தான் உனக்கு ஐங்கரத்தோன் கோபமகள பூசை. ஐங்கரத்தோனை பூஜை பண்ணாம நீ இந்த யாகத்தை செய்த அல்லவா, இப்ப முதல்ல விநாயக பெருமானுடைய கோபத்தை தனி இப்பூஜையை செய் என்று பரமேஸ்வரன் ஆணையிடுகிறார். அது செஞ்சு அப்ப இந்த சாபம் யாருக்கும் நேராது, உன்னுடைய வேள்வியும் ஒரு இடையூறு உராது நடந்திருக்கும் என்று சொல்றாரு. ஆனா அவரை நீ வந்து நினைக்காம விட்டுட்டீங்க. நட்ட பெருமான் அருள் வணங்கி நலியும் எடும்பை கடல் நீங்கி வட்ட கலந்த தவிசிருந்தோன் மகளிர் வட்ட கமல தவிசிருந்தோன் மகளிர் தமை பார்த்து இரும் சாபம் விட்டு பரியன் உங்கணவர் மேவும் காலம் அடுத்ததுல தொட்டி கணேசர் பூசனை உயற்று வீரன் உரை தொழுந்தான். உடனே இப்ப என்ன செய்யறாரு பிரம்மன்,
பரமேஸ்வரன் அப்படியே அப்படியே அவருடைய திருவுருவை கறந்து அருளிய உடனே இவர் நேர பார்க்குறாரு, தமது மனக்கோட்டத்தினை ஒழித்து மகாவிஷ்ணுவோடைய மனைவிகளை எல்லாம் கூவி நானும் பூஜை பண்ணுறேன், நீங்கள் எல்லாரும் விநாயகப் பெருமானை உள் அன்போடும் பூசனை செய்ய கடவீர்கள், நான் பண்ணால் மட்டும் பத்தாது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கவலை மொழிந்தால் என மகிழ்ந்து கடவுன் மகளிர் மொழி நருந்தேன், இவளை மொழியும் கருநாட தேயத்தினர் மந்தாரத்தில் சவளை மனந்தீர்தாசரன் நிதாபித்த தாசரதி தாபித்த அரக்கர் தமை நெய்தோர்க்கு தாபித்து அரக்கர் தமை நெய்தோர்ந்து துவளை பொழிய பொறுதளிப்ப தொழும் வக்கிர துண்டனை அடுத்தார் நம பார்வதி பதங்கே அரகர மகாதேவம். இதனை கேட்ட மாதர்கள் எல்லாம் மீந்தோ மீந்தும் சந்தோஷப்பட்டு எப்படியாவது நமது கணவனை அப்படியே இந்த ஜலஉருவிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்று நினைத்து நேராக முன்னொரு காலத்தில் அரக்கர்களுடைய குறும்பினை அடக்குமாறு மகாவிஷ்ணு தாபித்து பூஜிக்க பெற்ற வக்ரதுண்ட விநாயகப் பெருமானை போய் இவங்க பார்த்தாச்சு. பார்த்து மந்தார நிலையில் இருக்கிறாரு அந்த வக்ரதுண்ட பெருமான், அவருடைய திருவடிகள் விழுந்து வணங்கி ஒவ்வொரு அடியார்கள் தேவர்களுடைய மனைவியை ஒவ்வொரு விதமாக பூஜை பண்ணுறாங்க. எப்படி பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எதை வச்சு பூஜை பண்ணுறாங்க, கனிகள் நுகர்ந்தும் இழை நுகர்ந்தும் கமல் நீர் நுகர்ந்தும் வழி நுகர்ந்தும் பனிமன் புனலின் இணைந்தளலிர் பயின்றும் சிலர் மாதவம் புரிந்தார், புனித மலர் ஆதிகள் ஈட்டி பூசை புரிந்தார் சிலர் சில்லோர் துணியில் இறைவன் பெயர் கணிந்தார் தொழுதார் சிலர்கள் சிலர் துதித்தார். எப்படி அழகா பூஜை பண்றாங்க பாருங்க. சில பேரு அப்படியே பால் தயிர் அப்படியே அபிஷேக திரவியங்களை வச்சு பூஜை பண்றாங்க, சில பேர் கனிகளை எல்லாம் கொண்டு வந்து அதை நுகர்ந்து அப்படியே பூஜை பண்ணுறாங்க, சில பேர் வழியாகிய காற்றை நுகர்ந்தே பூஜை பண்ணுகிறார்கள், சில பேர் புனலாகிய அந்த நீரை கொண்டே சில பேர் பூஜை பண்ணி கொண்டார்கள், சிலர் மாதவம் புரிந்தார்கள், சிலர் மலர்களால் பூஜை பண்ணுகிறார்கள், சிலர் துணியில் இறைவன் பெயர் கணிந்தார், சிலர் ஒவ்வொரு ஆடைகளாக பெருமானுக்கு அப்படியே அபிர்வாகம் கொடுக்கின்றார், சிலர் பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் ஒவ்வொரு விதமாக துதிக்கின்றார்கள். எப்படியெல்லாம் அட்டாங்கம் பஞ்சாங்கம் எல்லா வணக்கங்களும் எல்லாரும் பணிந்து அவரை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். தளர்ந்து இவ்வாறு பணிவிடை செய்தினர் மந்தாரத்தின் அடியிருந்த வவ்வானவர் தம்பெருமானுக்கு அன்பு புரிந்து வருநாளில் செவ்வாய் மகளிர் அனைவோரும் திரண்டு பல நாள் கழித்து மருள பைவாள் அரவம் அரைக்க செய்தார் பகர்ந்தார் இலை என்னென தளர்ந்தார். இவ்வாறு பணிவிடையே செய்தனர் மந்தாரத்து அடியில் இருக்கின்ற பெருமானுக்கு அன்போட அவங்கவங்க பணிவிடைகளை அவர்கள் மகளிர்கள் அனைவரும் திரண்டு பல நாள் செஞ்சு வருகின்றார்கள். இப்படி இப்படியே செஞ்சால் தன்னுடைய கணவன் வந்து விடுவார் என்று அவர்கள் எல்லாரும் ஆசையோட கணேசமூர்த்திக்கு செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள். நம்ம இவ்வளோ நாள் ஆச்சே, நம்ம இவ்வளவு செஞ்சுருக்கிறோமே, சுவாமி இன்னும் வரலையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. விநாயகப் பெருமானுடைய காட்சி நமக்கு கிடைக்கலையே. தளர்ந்து வருந்தும் நமயத்து தனிவாயிடையே ஒரு வாக்கு கிளர்ந்த சமையின் பச்சிலையார் கேடிலாத விநாயகர்க்கு வளர்ந்த உழுவளார் பூசை வகுத்து புரிமின் என கேட்ட உலர்ந்தும் சுரும்பு நர வருந்தார் ஒளியார் குளராது புரிந்தார். இப்படியே சாமி இன்னும் நம்ம காட்சி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம தவத்தில் ஏதாவது குறை இருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு அசிரீரி வாக்குக்குது, விநாயகமூர்த்தியை மன்னிப்பத்திரத்தால் பூஜிக்க கடவீர்கள். பார்த்தீங்களா, எவ்வளவு ஜாமா அபிஷேக திரவியங்கள் இருந்தாலும் சரி, அருகம்புள்ளே இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் வன்னிப்பத்திரம் ஒன்று கிடைச்சா போதும். அதுதான் அவர் சொல்லிட்டாரு,
வன்னியை பார்த்தாலே புண்ணியம், வன்னி பத்திரத்தை நினைத்தாலே புண்ணியம் எல்லாம் சொல்றாரு. அப்ப வன்னி பத்திரத்தை வணங்கினால் புண்ணியம், வலம் வந்தால் புண்ணியம் இப்படிலாம் சொல்றாங்க. இங்க இந்த வன்னி பத்திரத்தினால விநாயக பெருமானுக்கு பூஜை செய்ய கடவீர்கள் அப்படின்னு ஒரு அசிரீரி வாக்கு. உடனே அந்த மாதர்கள்லாம் கேட்டு அப்படியே அவரை அதை வச்சு அர்ச்சனை செய்கிறார்கள். சின்னார் சமீ பத்திரம் கொண்டு திருத்தான் மலரில் பூசிப்ப என்னான வத்திர குறும்பெறிந்த இறைவன் பெருச்சாளியை கடவி முன்னா எதிர் நின்று எழில் நின்று அடிலத்தின் முடிசாய்த்து இறைஞ்சும் மகளிருக்கு தன்னாதரவே தன்னாதரவின் வரம் உதவி சலமார் வடிவும் சுழற்கு ஒழிந்தார். நம பார்வதி பதங்கேரகர மகாதேவா எம்பெருமான் அந்த அர்ச்சனைக்கு எடுத்து அவங்களுடைய ஆணவ குறும்பை நீக்கி ஆட்கொள்ளவில்லை விநாயகமூர்த்தி மூஷிக வாகனத்தின் மீது இவர்கள் எதிரில் பிரதர்சனம் ஆனார். சுவாமி அப்படியே அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். பார்த்த உடனே இவங்களுக்குலாம் அவ்வளவு சந்தோஷம். என்ன சாமி வந்து வன்னி பத்திரத்தை வச்சு பண்ண உடனே அடுத்த செகண்ட் வந்துட்டாரு. இது காணாதுன்னு வந்தவுடனே சொல்றாரு, வரங்கள் கொடுத்து விநாயகனார் மறைந்த பின்பு வானவர்கள் இறங்கும் களிவண்டு உலர்ந்துளக்கும் இறை மந்தார தருநிழலே திறங்க வரும் பல்லிடங்களையும் தேவன் உருவம் தாபித்து குரங்கும் இனர் சாகையின் வன்னிக்கு குளிர்மென் தளிலார் அர்ச்சித்தார். இப்ப விநாயக பெருமான் இவர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. எல்லாரும் ஆனந்த சாகரத்துல மூழ்கிறாங்க. அந்த மாதர்களுக்கெல்லாம் சலவுருவினை மாற்றி அவர்கள் உள்ளமே ஆலயமாக கொண்டு வீற்றிருந்தார். அவங்க கணவரை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறாரு சுவாமி. இப்ப தேவர்கள் எல்லாம் அந்த நிலையில விநாயக பெருமானை பிரதிஷ்ட செய்து அந்த வன்னி பத்திரத்தினால வேத ஆகமங்கள் துதி செய்கின்றார். முந்தை மறையின் பல துதிகள் மொழிந்து தாங்கள் பூசித்த எந்தை பெருமார் ஏரம்பன் எனும் பேர் நாட்டி வானவர்கள் அந்தமும் உலகம் புக்கு இருந்தார் தவள களிற்று பெரும்பாக வந்த உலகின் மந்தாரத்து அடியும் இருத்தி பூசித்தான். அந்த மூர்த்திக்கு எறும்ப விநாயகர் என்ற திருநாமத்தை வச்சு அனந்த முறை வேதாகமங்களால் துதி செய்து தேவர்கள் இந்த சோலையில் இருக்கிற மந்தார மரத்தடியில் வச்சு விநாயக பெருமானை பூஜை பண்ண செய்கிறார்கள். இங்கே பார்க்குறாரு பிரம்மா, ஆகா நம்ம இவ்வளவு நாள் நம்ம இப்போ பூஜை பண்ணாமல் இருக்க போய் தானே இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படி நினச்சிட்டு பிரம்மா என்ன பண்ணுறது, தானும் தன்னுடைய தவத்தை ஆரம்பிக்கின்றார். தத்த மனையின் மந்தார தலையை வளர்த்து அங்கு தனிநிழலின் மத்த மதமால் களிற்றுமுக வரதன் உருவம் தாபித்து ஒத்தும் உழத்தன் தன்பால் ஏனை புலவோர் பலரும் பூசித்தார் பத்தியொடும் பன்னிரண்டாண்டு பரமேட்டியும் பூசனை புரிந்தான். பிரம்மா என்ன செஞ்சிட்டாரு, 12 வருடம் கடுமையான தவத்தில விநாயக பெருமானை பூஜை பண்றாரு. நரை பில்கினர் மந்தாரத்தின் நாட்டி சமியார் பூசித்த இறை வளரும் ஆற்றன் மனைவி எனும் சாவித்திரி அள்ள குறையை நிரப்பி உடன் கொண்டு கோதிலாத பெருவேள்வி நிறைய இயற்றி கலிகூர்ந்து நீடும் தனது பதியெடுத்தான். அங்கே 12 வருடம் வரைக்கும் அவரை பூஜை பண்ணி அவருடைய பெரும் கருணையினால் சாவித்திரியுடைய மன குறையையும் நீக்கி இப்போ அவளையும் கூட வைத்து கொண்டு முன்போலை யாகம் செய்கின்றார். நரை பில்கினர் மந்தாரத்தின் நாட்டி சமியார் பூசித்து, சமியார்னு மந்தாரம் நிலையில இருக்கிற விநாயக பெருமான வன்னி பத்திரத்தினாலையும் பூஜை பண்றாரு. பாலை நிகர்த்த மொழியாகி பரிசான் சமியின் பெருமை பல நூலை அறிந்த மாதவர்கள் நுவலும் தோறும் மிக வளரும் காலை எழுந்து புலையர்களும் காணின் அதனை அரு மறுபிறப்பின் வேலை மனைய பாதகமும் வீட்டி மறையோர் குலத்துதிப்பார். அழகாக இந்த பூஜையை முடிச்சு சாவித்திரியை கூட வச்சுக்கிட்டு தமது பதிக்கு வருகின்றார். சந்தோஷமாக சத்தியலோகம் போய் சேர்கிறார் பிரம்மன். பால் போலும் இனிய சொல்லை வாய்ந்த பார்வதி தேவியாகிய அம்மையிட்ட
வன்னி பத்திரத்தினுடைய பெருமையை பரமேஸ்வரன் சொல்கிறாரு. எப்படி அந்த வன்னி பத்திரத்தை எப்படி வணங்கினா என்னென்ன புண்ணியம் கிடைக்குங்கிறத அழகாக சொல்கிறார் எம்பெருமான். காலை எழுந்து புலையர்கள் ஆகிய அவர்கள் வன்னி பத்திரத்தை பார்த்தா அவங்க தரிசித்தாங்கன்னா அவங்களுடைய சகல பாவங்களும் தீரும். நல்லா புரிஞ்சுக்கிறணும், வன்னி பத்திரத்தை காலையில் எழுந்து புலையர்கள் உளம் காணின் அதனை மறுபிறப்பின் வேலை அணைய பாதகமும் வீட்டின் மறையோர் குலத்துதிப்பார். அவங்க பார்த்த தரிசித்தாச்சினாலே அவங்க பாவங்களெல்லாம் ஒழிந்து மேலான குணமாகிய பிராமண குலத்தில் அவங்க திரு அவதாரம் செய்வார்கள். இப்போ வன்னிப்பத்திரம் எவ்வளவு மேன்மையான மரம் பார்த்துக்கோங்க, அந்த இலைகள் பெருமானுக்கு அவ்வளவு மேன்மையான. வன்னி மரத்தை எங்கே பார்த்தாலும் கும்பிட்டா போதும், நம்மளுடைய பாவமெல்லாம் தொலையும். நான் சொல்லலை, கச்சியப்பு முனிவர் பெருமான் சொல்கிறார். இன்னும் சொல்கிறார், மறையோர் காணின் வேதாந்த வாய்மை பொருளை மிக தெளிவர் முறையால் வேந்தர் எதிர்காணின் முற்றும் உலகந்தாட்படுப்பர் நிறையார் வணிகர் தாங்கானின் நிறைந்த செல்வ கடற்குளிப்பர் கரைதீர் நாளாம் வருணத்தோர் காணின் மேலாம் கதியடைவர் நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. இப்போ அந்த வன்னி பத்திரத்தை பிராமணர்கள் தரிசித்தார்கள். அவர்கள் வேதாந்த இரகசியங்கள் அனைத்தையும் உணர்ந்து மெய் ஞானி ஆவார்கள். அடுத்தது முறையால் வேந்தர் எதிர்காலின் சத்திரியர்கள் அவர்கள் பார்த்தாங்கன்னா இந்த உலகத்தை எல்லாம் தனது ஆங்கி சக்கரத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க, தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே உலகத்தை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ வேந்தர்கள் வன்னி பத்திரத்தை வணங்கினால் அவர் தனது கட்டுப்பாட்டில் வருவாராம். அது மட்டுமா, நிறைவார் உலகத்து ஆட்படு உலகமெல்லாம் அவர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நிறையார் வணிகர் தாங்கானின் வணிகராகிய வைசியர்கள் தரிசித்தால் அவங்களுக்கு இந்த நிறைந்த செல்வக்கடல் குளிப்பார். வைசியர்கள் பார்த்தா செல்வக்கடலில் குளிப்பாங்களாம். வன்னிப்பத்திரத்தினுடைய மகிமையை பாருங்க. அது மட்டுமா, கரைதீர் நாளாம் வருணத்தோர் காணின் மேலாம் கதியடைவார். இப்போ சூத்திரர்களாகிய அவர்கள் தரிசித்தால் மேலான கதியை அடைவார்கள். அப்படிப்பட்ட கணேசமூர்த்தியை வன்னிப்பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுனா எவ்வளவு மேன்மை பாருங்கள். பார்த்தாலே தரிசித்தாலே நினைத்தாலே வணங்கினாலே மனம் வந்தாலே இவ்வளவு புண்ணியங்கும் போது நம்ம அவர் அந்த வன்னி இலையை வச்சு விநாயக பெருமானுக்கு அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நான் பூஜை பண்ணா நாம் எவ்வளவு பாக்கியம் இருந்தால் தான் அது செய்ய முடியும். அந்த புண்ணியம் நமக்கு சாதாரண புண்ணியம் கிடையாது, அது கிடைக்கணும். அது கிடைக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு அந்த அனுகிரகத்தை விநாயக பெருமான் அருள் செய்வார். அப்படிப்பட்ட வன்னியினுடைய மகிமையை சொல்கிறார், வன்னி தளிராய் வள்ளி வன்னி தளிரா நீ இன்னும் வரதனடியின் அர்ச்சனை செய் துண்ணி சிறந்த விளைவனைத்தையும் உருவாமென்று கிருச்சமதன் பன்னி பிரியும் அமையத்தீர் பரிவான் மீட்டும் எதிர்வணங்கி கன்னி கடவுள் கற்புடைய காம கீர்த்தி அது சொன்னாள். இப்போ கீர்த்தி என்பவள் கிருச்சமத முனிவரை பார்த்து மீண்டும் வணங்கி, சுவாமி அடியால் புதல்வனாகிய இந்த கிப்ரப்பிரசாதனுக்கு ஒரு இடையூறும் ஒரு காலத்தும் அவனுக்கு வரக்கூடாது, எல்லா உலகமும் இவனுக்கு ஏவல் செய்யும் படியாக இருக்கணும். இதை வந்து கீர்த்தி வந்து அந்த கீர்த்தி அம்மையார் கிருச்சமத முனிவர்கிட்ட கேட்குறார். அப்படிப்பட்ட மேன்மையானது இவனுடைய உயிரை கொடுத்ததே இந்த வன்னிப்பத்திரத்தினுடைய பூஜா பலன்தான சுவாமி கொடுத்துச்சு. அப்போ என்னுடைய பையனுக்கும் நீங்கள் இந்த மாதிரி அவனுக்கு நீங்கள் எல்லா விதத்துலேயும் நீங்கள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும். அது மட்டுமல்லாமல் அடியேன் சிறுவன் இடையூறு சிறுவன் இவர்க்கு இடையூறு அடராதிருப்ப எவ்வுலகம் கடியாது ஏவல் புரியிருப்ப கணேச திருமந்திரம் ஒன்றை பொடியார் பொடியார்க்கு கருணை மாதவத்தோய் உரைத்தற்கு எளிதா
எளிதா பயன் விரைவி தொடியார் கரத்தின் அருளுவதா சொல்ல வேண்டும் என இருந்தான். ரிச்சமத முனிவர் அந்த அம்மா சொன்ன உடனே அப்படியா, சரி நான் இவனுக்கு மந்திர உபதேசம் பண்ணி இந்த வன்னிப்பத்திரத்தினுடைய மகிமையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் குளிச்சுட்டு வாப்பா. மந்திரம் சொல்கிறதுனா பூஜை பண்ணணும்னா குளிக்கணும், குளிச்சுட்டு தானே பண்ண முடியும். இவர் மூல மந்திரத்தை இப்போ விநாயக பெருமானுடைய மந்திரத்தை சொல்கிறார். எப்படி? கணேச திருமந்திரம் ஒன்றே ஒன்றை பொடியா கருணை மாதவத்தோர் கிருச்சமத மகரிஷி அப்படியே கீர்த்தியுடைய மகனாகி கிப்ரப்பிரசாதனைக்கு அவருடைய பெருமானுடைய மந்திரத்தை சொல்கின்றார். அந்த அம்மையார் சொல்கிறத கேட்டுக்கிட்டாரு. எந்த மந்திரம்? நாலெழுத்து மந்திரத்தை உபதேசிக்கின்றார். மதுர புனலின் இனிதாடி மைந்த வருமா புரிந்தவர்க்கு சதுர கரத்தை ஒளிந்து முறை முதனையும் ஒளிந்து முறை அதனையும் கிளர்ந்து கிருச்சமதன் கதுவ பவந்தீர் அவிமுத்தா காம தரத்தின் வீட்டிருந்த விதுவை சடையை வைத்தருள் துண்டி மலர் பணிந்து எண்ணுக என்றான். நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. இப்போ விநாயக பெருமானுடைய அந்த நாலெழுத்து மந்திரத்தை அவ அந்த அனுஷ்டிக்கும் முறையையும் அந்த கீர்த்தியினுடைய மகனாகிய கிப்ரப்பிரசாதனுக்கு கிருச்சமத முனிவர் அழகாக அவருக்கு சொல்லி கொடுத்து காசி தலத்தில் எழுந்தறியிருக்கின்ற துண்டி விநாயகர் சன்னதியில் போய் இருந்து நீ இதை சொல்லிக்கிட்டே இருப்பா இந்த மந்திரத்தை அப்படின்னு சொல்லிடுறாரு அவர்கிட்ட. மதுரம் புனலின் இனிதாடி மைந்தன் வருமா புரிந்தவர்க்கு சதுர கரத்தை ஒளிந்து முறைதனையும் கிழந்து கிருச்சமதன் கதுவ பவம் தீரு அபிமுத்த காம தலத்தின் வீற்றிருந்த விதுவை சடை வைத்து அருள் உண்டி வினா விமலர் பணிந்து எண்ணுக என்றார். அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு கீர்த்தியும் அவருடைய மகனும் நேர துண்டி விநாயக பெருமானுடைய சன்னதியில் காசியில் போய் இந்த நாலெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டு விநாயக பெருமானுடைய திருவடியில் அவர்கள் அமரப்போகின்றார்கள் என்ற சிந்தனையை தேவேந்திரன் சூரசேன மகாராஜனுக்கு சொல்லுகிறார். இப்போ அன்னை உமாதேவிக்கு பரமேஸ்வரன் சொல்கிறார், இந்த வன்னிப்பத்திரை எப்படி மேன்மை பார்த்தியா? அருளும் தொண்டு விநாயகனார் அமர்ந்து காசி தனி நகரின் பெருமை அருள வேண்டும் பெயர்ந்து வேண்டுமென பெயர்ந்து கீர்த்தி வணங்கினாள். ஒருவிப்பொறியை பொறி ஐந்தையும் தவமே உயற்றோம் கிருச்சமதன் அவக்கு பொருவில் அந்த நகர்பெருமையோ பொறுமை பொருவில் அந்த நகர்பெருமை பொற்ப தொகுத்து தெருட்டுவாள். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தங்கள் தங்கள் தலைவர்களை இந்த வன்னிப்பத்திரத்தினால சல உருவாகி இருந்த அந்த தன்னுடைய கணவன்மார்களை அந்த பெண்களெல்லாம் பரமேஸ்வரன் வரம் வாங்கின பிரம்மா சொல்லி இவர்களெல்லாம் வன்னிப்பத்திரத்தினால் அர்ச்சனை பண்ணி தன்னுடைய கணவனை மீட்டார்கள். அதுபோல இங்கே கீர்த்தியின் புத்திரனாகிய கிப்ரப்பிரசாதனன் அப்படியே இந்த துண்டி விநாயக பெருமானுடைய சன்னதியில் இருந்து கிருச்சமத முனிவர் அருளிய அந்த நாலெழுத்து மந்திரத்தை சொல்லி அவரை வழிபட்டு கொண்டிருக்கின்றார். இப்பொழுது கிப்ரப்பிரசாதனன் வரம் பெறப் போகின்றான். அதை நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இதுவரை இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னால் திருப்பதி மலர்களை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம் துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செப்பே செய்ய பேரடிகள் வாழ்க சேவலோ மயிலும் வாழ்க பெய்ய சூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணார் பொயில் சீரடியார் வாழ்க வாழ்கையில் புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.